ஹாய் வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி வரகரிசி தோசை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத சொல்கிறேன். வரகரிசி 3 கப்பு, அவல் 1 கப்பு, உளுத்தம்பருப்பு 1 கப்பு, வெந்தயம் 1 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, தோசை சுட தேவையான எண்ணெய், மாவு அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி. நான் இன்றைக்கி சிகப்பு அவல் போட்டிருக்கேன். சிகப்பு அவல் இல்லைன்னா வெள்ளை அவல் கூட போட்டுக்கலாம். சிகப்பு அவலில் வந்து விட்டமின் B12 நிறைய கிடைக்கும். சரி, அவலே இல்லைன்னா நீங்கள் இட்லி அரிசி கூட போட்டுக்கலாம். இந்த வரகரிசி டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் 2 நாள் 3 நாள் சாப்பிட்டீங்கன்னா டயபெட்டிஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். இப்போ மாவு எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல வரகரிசியை நல்லா வாஷ் பண்ணி 3 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உளுந்து வெந்தயம் 2 ஒன்றா போட்டு நல்லா வாஷ் பண்ணி அதே போல் தனியாக ஊற வச்சுக்கணும். இந்த அவலை அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 ஹவர் முன்னாடி வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கணும். ஊற வச்ச அப்புறம் உளுந்து வெந்தயத்தை ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வரகரிசி ஊற வச்சுருக்கிற அவலையும் சேர்த்து ஒன்றா அரைச்செடுத்து உளுந்து மாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்ச மாவை 6 ஹவர்ஸ் புளிக்க வச்சுக்கோங்க. இப்போ நான் மாவை ஆல்ரெடி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இதே வெங்காயம் போட்டு ஊத்தாப்ப தோசை மாதிரி கூட பண்ணலாம். அருமையான வரகரிசி தோசை ரெடி. இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.